கோச்சடையான் நாயகி சூப்பர் ஸ்டாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன். அவங்க சூப்பர் ஸ்டாரை பார்த்தோடனே ஹக் பண்ணி தன்னுடைய ஒரு மரியாதையை அன்பை ரஜினிகாந்த் அவர்களிடத்துலையும் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டையும் வெளிப்படுத்திய காட்சி, அம்பானி அவர்களுடைய மகன் அனந்த் அம்பானி அவர்களுக்கும் ராதிகா அவர்களுக்குமான அந்த திருமண விழாவில் நடந்த அந்த நிகழ்வு, அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போல்டான ரொம்ப திறமையான ஒரு நடிகை தான் தீபிகா படுகோனே அவர்கள். அவர்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், அதுமாரி ஷாருக் கான் அவர்களுக்கும் தீபிகா படுகோனே அவர்களுக்குமான அந்த காம்போ கெமிஸ்ட்ரி பல படங்களில் ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அது ஆன் ஸ்க்ரீன்லேயே இருக்கட்டும், ஆஃப் ஸ்க்ரீனில் ரெண்டு பேரும் கலந்துக்கக்கூடிய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அதுலேயும் நம்ம வந்து பார்க்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுமாரி கோச்சடையான் படத்தினுடைய ஃபங்க்ஷனில் ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோனே அவர்களும் அதில் இருப்பாங்க, ஷாருக் கான் அவர்களும் வந்திருப்பார். வந்து அவரும் ரொம்பவும் ஸ்லாகிச்சு சூப்பர் ஸ்டார் பற்றி பேசியிருப்பார் ஷாருக் கான் அவர்களும். தீபிகா படுகோனே அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட அது என்ன தான் மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்தில் பார்த்தாலுமே கூட ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அதுவும் அந்த மெதுவாகத்தான் பாட்டு, அந்த பாட்டு அதுமாரி இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதயம்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் சின்மை அவர்களுடைய குரலில், அதுக்கு மேலே அந்த மெதுவாகத்தான் பாட்டு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் எஸ்பிபி அவர்களுடைய குரல். அதுமாரி வாலி அவர்களுடைய லிரிக்ஸு, அதை வந்து அவங்க மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்தில் காமிச்சிருக்கிற விதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டாரும் தீபிகா படுகோனே அவர்களும் நேரடியாகவே ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்க வேண்டியது ராணா படம், எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துடைய பூஜையில் கூட தீபிகா படுகோனே அவர்கள் வந்து நடந்துக்கிட்டு நடிச்சிருப்பாங்க முதல் நாள் ஓப்பனிங் டேல. அதில் வந்து டிஎம்எஸ் அவர்கள்லேருந்து மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் வாலி அவர்கள்லேருந்து நிறைய பேர், இந்த மூத்த கலைஞர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனில். அப்போது அந்த முதல் நாள் பூஜை போட்ட உடனே ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்கவே முடியாத தருணம் நம்ம எல்லாருமே. ராணான்னு சொல்லி அறிவிக்கிறாங்க, முதல் நாள் பூஜை நடக்குது, அன்றைக்கே ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அப்படி கரெக்டாக அது திட்டமிட்டபடி போயிருந்ததுன்னா இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நேரடி தமிழ் படமே நமக்கு கிடச்சிருக்கும், ரஜினிகாந்த் அவர்களும் தீபிகா படுகோனே அவர்களும் ஜோடியாக. இருந்தாலும் கோச்சடையான் திரைப்படத்தில் பார்த்தோம், மறுபடியும் கூட இவர்கள் ரெண்டு பேரும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ராணா திரைப்படம் எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்குன்னா, அது ஒரு 10 பாகுபலிக்கு சமம் அப்படின்னு சொல்லி ரமேஷ் கண்ணா அவர்கள் சொல்கிறாரு, கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் சொல்கிறாங்க. நிச்சயமாக அது நடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட. உங்களுடைய விருப்பம் என்னங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்து பிஸியாக இருக்காங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில். ஏன்னா ஒரு பக்கம் வேட்டையன், ஒரு பக்கம் கூலி, இன்னொரு பக்கம் ஜெயிலர் 2, அதுக்கு இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு வேணால் ராணாவில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கமிட் ஆகி சூப்பராக ஒரு ஒரு புயலை வந்து ஏற்படுத்தலாம் இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது குறித்து? மேலும் தீபிகா படுகோனே அவர்களுடைய இந்த கிரீட்டிங்ஸ் ரெண்டு பேருக்கும், சூப்பர் ஸ்டாருக்கும் லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கும், அவங்கள் கொடுத்துட்டு வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது குறித்து உங்களுடைய கருத்துலையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.